சுவையான சேட்டுக்கடை குலாப் ஜாமுன் செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்வீட்டான டிஷ் ஆச்சு, ஒரு செம்ம பாட்டு போட்டு ஆரம்பிக்கலாம்னு மறுவார்த்தை பாட்டு போட்டேன். ஸோ மறுவார்த்தை பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு பாத்திரத்தில் மில்க் பவுடர், மைதா, பேக்கிங் சோடா அண்ட் சால்ட்டை ஆட் செய்து மிக்ஸ் செய்து கொண்டேன். இப்போது பால், கர்ட், கீயை ஆட் செய்து நன்றாக மிக்ஸ் செய்து ஒரு மாவாக பிசைஞ்சு கொள்ளுங்கள். இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக பிடித்துக் கொள்ளுங்கள். பிரிந்தால் ஸோ சர்க்கரை பாக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சர்க்கரை போட்டு ஹீட் செய்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். பா, ஜாமுன் செய்ய ஆரம்பிக்கும் போது பாட ஆரம்பிச்சார், இன்னும் போயிட்டு இருக்காரு. வாட் அ மேன். இந்த உருண்டைகளை எண்ணெய் சட்டியில் போட்டு நன்றாக ஃப்ரை செய்து கொள்ளுங்கள். கடாயில் அந்த கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கவே செம்மையா இருந்தது. ஃப்ரை செய்த உருண்டைகளை ஜீராவில் போட்டு ஸ்விம்மிங் செய்ய விடுங்கள். ஜாமுன் நல்லா சாஃப்டா இருக்க நீண்ட நேரம் ஊற வைத்து விடுங்கள். நான் ஜாமுனே செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனா இந்த பாடுற தம்பி இன்னும் பாடிட்டே இருக்காரு. கையும் காலும் ஜாமுனை நோக்கி போகும். பொலிச்சு பொலிச்சுன்னு நீங்களே எடுத்துக்கோங்க. நேத்து நைட்டு ஜாமுன் ஆரம்பிக்கும் போது பாட ஆரம்பிச்சாரு, இன்னும் இழுத்துட்டே இருக்காரு. இட்ஸ் ஓகே பிரதர், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சோ சுவையான சேட்டுக்கடை குலாப் ஜாமுன் ரெடி. நாளை சந்திப்போம். ஓகே பாய்.